வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல தான் நாங்களே இருக்கோம். எங்களுக்கே கன்ஃபார்ம் பண்ணல. முதல் ஒரு கார்டு வாங்கி செக் பண்ணோம். என்கிட்ட வந்து எம்மா அப்படின்ட்டு இப்படி இந்த கார்டை காமிச்சாங்க. ஸோ அந்த கார்டில் பார்த்து அந்த கார்டில் ஒரு கோடு தாங்க இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பெயின் அதிகமாகிடுச்சு. ஸோ இதுக்கடையில் எனக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வேறு வந்துருச்சு. ஸோ நான் உள்ளே வரும்போது வந்தோடனே அந்த கார்டு எடுத்து என்ன காமிச்சாங்க, சிரிச்ச மனைக்கு ஏன் 1000 வாட் பல்ப் தெரிஞ்சது. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு, ஸோ இது என்ன வீடியோன்னு தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நானே சொல்லிடுறேன், இது வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்ற கன்ஃபியூஷனில் தான் நாங்களே இருக்கோம். எங்களுக்கே கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன எதனால் அந்த டவுட் வந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்துட்டு டாக்டர் ரூமில் இல்லைங்க. ஸோ அதாவது உள்ளே இவங்க ரூமில் இருந்தாங்க, டாக்டர் கூட நான் தான் பேசினேன். ஸோ அதனால் இவங்க வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனே இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லவே இல்லை இவங்ககிட்ட வந்துட்டு. ஒன்றுமே சொல்லலை, ஒரு சில விஷயங்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தள்ளி போனது. ஆ, இன்னையோடு சேர்த்து 10 நாளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் கழிச்சு செக் பண்ணி. சரி ஓகேங்க, அது இவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை நாள் செக் பண்ணணும்னு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி, சரி ஓகே முதல் ஒரு கார்டு வாங்கி செக் பண்ணோம். இவங்க எனக்கு கார்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, இம்மா அந்த மாதிரி நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரே ஹாப்பி, நொறுக்கள் தான் வச்சு அப்படியே ஜாலியாக இருந்தேன் நான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், இவங்களை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ண ஆரம்பித்தேன் நான். அது ஆமாங்க, கொஞ்சம் கேர் பண்ணுவோமே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நம்ம கேரிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நான் உடனே இவங்க வீட்டில் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, வயிறு வலிக்கு இப்படி உட்கார்ந்தா வயிறு வலிக்கு இப்படி இருந்தா பேக் பெயின் இருக்கு தெரியுமா சோ ஓகே என்னடா இவங்க வலிக்கீங்கன்னு நினைச்சிருக்கேன் நான் நினைச்சேன் சோ நான் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கேங்க பட் ஆனா வலி அவங்களோடது அது வழியை நான் வாங்கலாம் முடியாது. ஸோ அதனால என்னென்ன ஓகேங்களா, நான் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வயிறு வேற வலிக்கு, ஆல்ரெடி பாப்பாவுக்கு ஆலியாக்கு வந்துட்டு தையல் போட்டு தான் அவங்களை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான், ஆமாம் சிசரின் பண்ணி தான் பாப்பா பிறந்த ஆலியாக வந்துட்டு. ஸோ அந்த தையல் போட்ட இடம் வலிக்கு அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 நாள் தள்ளி போனவங்க இப்போவும் அந்த இடம் தான் வலிக்குங்க, ஆப்ரேஷன் அறுத்து எடுத்த இடம் எனக்கு வலிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் குறுக்கு பயங்கரமாக வலிக்கு அப்படின்னாங்க. ஸோ இவங்களுக்கு என்னாச்சுன்னா, அந்த பீரியட் டைமில் வந்துட்டு பீரியட்ஸ் வரல அப்படின்றப்போ அவங்க என்ன நினச்சாங்க, எப்பயும் ஒரு 2-3 நாள் அதாவது எனக்கு வரும் அப்படின்னா 3 டேஸில் வந்துடும், ஒரு 2-3 நாள் தள்ளி போய் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்க இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த பிளட் இல்லை போலுக்கு. ஸோ எனக்கு பீரியட்ஸ் அந்த டைமில் பிளட் வரல, ஒரு நாளையிலே முடிஞ்சிச்சப்போ அப்போ ரத்தம் இல்லை போல அப்படின்னு நினச்சி இவங்க அப்படி தான் சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இவங்களுக்கும் டவுட்டு, இருந்தாலும் கார்டு வாங்கி செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இவங்ககிட்ட கார்டு வாங்கி கொடுத்தா இவங்க செக் பண்ணதில்ல, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். இவங்க எனக்கு முன்னாடியே காலையிலே போயிட்டு அந்த கார்டை செக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு இந்த லைவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட் அப்படிம்பாங்களா, ஸோ அது நிறைய பேர் யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கான்செப்ட் இருந்தேன். பட் ஆனால் இவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு முன்னாடியே இவங்க இது பண்ணிட்டு, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு முன்னாடியே செக் பண்ணிவிட்டு நான் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து எம்மா அப்படின்ட்டு இப்படி இந்த கார்டை காமிச்சாங்க. ஸோ அந்த கார்டில் பார்த்து அந்த கார்டில் ஒரு கோடு தாங்க இருந்தது. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைனா, ஆனால் அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அது அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இவங்க இவங்க அம்மாட்ட இவங்க ஆனால் அந்த பெயின் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், ஒன்று தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கணும், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு தெரியாது அப்படின்றப்போ நான் அவங்க அம்மாட்ட கேளு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இவங்க வந்து அவங்க அம்மாட்ட கால் பண்ணி கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் செக், ஏன்னா பெயின் இருக்குது அப்படின்னாங்களா, ஸோ நீ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இது ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீ இஞ்சரிச்சு குடி, இஞ்சி அண்ணாச்சி பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அந்த பீரியட்ஸ் வராத மாதிரி, அந்த பெயின் இருந்தாலும் பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. ஐ மீன் அத்தை சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு இவங்ககிட்ட கேட்டேன் நான். இவங்க அப்படி இந்த நாய்கிட்ட நான் கேட்டேன், இந்த நாய் என்ன சொல்லிச்சேன்னு, இல்லைம்மா நான் வந்து வரல அதெல்லாம் வேண்டாம், இன்னும் 2-3 நாள் தள்ளி போட்டோம், அப்படியா தயவு செய்து அங்கே போங்களேன், இன்னும் 2-3 நாள் தள்ளி போட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இஞ்சி அரைச்சி குடிச்சாச்சு.
இஞ்செல்லாம் அரைச்சி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி இஞ்செல்லாம் அரைச்சி குடிச்சாச்சு. எனக்கும் ஒரு செம்பு கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு நான் பட்ட பாடு இவ்வளவுதான இருக்குங்க. டம்ளர் கிடையாது, எந்த டம்ளர், ரோஸ் கலர் கப்பு. ரெண்டு டம்ளருக்கு மேல வரும், ரெண்டு டம்ளர் வரும் அந்த டம்ளர். நார்மல் டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வரும், ரோஸ் கலர் டம்ளர் எவ்வளவு பெருசு இருக்கும் அது. அதுல எனக்கு கொடுத்தாச்சு, அதை குடிச்சிட்டு எனக்கு இங்க வயித்தால புடிங்கி போகுது ஒரு பக்கம். இவங்க என்னடா, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல வாரத்துல ஒரு தடவை இல்லைன்னா மாசத்துக்கு எப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இஞ்சி அரைச்சு கொடுத்துருவாங்க. இவங்க அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. இவங்க மேரேஜ் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல, அதாவது ஏ ஒரு சொச்சா என்ன சொல்ல விடுடி. ரொம்ப ரேர் இவங்க கொடுக்கறது, நம்மளா கேட்டா தான். வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா கொடுக்க மாட்டேன், ஏன்னா இந்த ஹீட்ல சூடு போய் 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 எல்லாம் போய் கொடுக்க மாட்டாங்க. குடிக்கிறதுனால சரி நீ குடி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சுவாசம் பண்ணி அந்த கருப்பட்டி ஆனமோ போட்டு இது பண்ணி கொடுத்தாங்க. நான் அது நல்லா இருக்கும், எங்க அம்மா கொடுக்கறது பச்சை இஞ்சி அரைச்சி கொடுத்துருவாங்க மட்டும் எரியும். ஆனா இவங்க கொடுத்தது அப்படி இல்லை, அது கொஞ்சம் அந்த கருப்பட்டியோட இது இனிப்பு அந்த டேஸ்ட் இருந்தது. நான் கடை கடன்னு குடிச்சிட்டு குடிச்சிட்டு எங்க வயித்தாலும் எனக்கு பிடிங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க என்னடா அவங்க வாட்டுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பெயினும் சரியாகல, அந்த பீரியட்ஸும் வரல, ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ணனு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் பெயின் அதிகமாயிடுச்சு. ஸோ இதுக்கிடையில எனக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வேற வந்துருச்சு. சண்டை வந்து டென்ஷன் ஆகி இவங்க என்னடானா எப்படி சொல்ல, சோறு பொங்கலா ஒன்றும் பண்ணலை. நான் நைட்டுன்னு சரினு சொல்லிட்டு சப்பாத்தி புரோட்டா நைட்டு சமாதானம் ஆகிட்டோம். காலையில் சண்டை போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போட்டு நைட்டு சமாதானம் ஆகியாச்சு. ஈவினிங் வந்துட்டு ஒரு 4-5 மணிக்கு சமாதானம் ஆகிட்டோம். அதனால தான் ஒரு ரெண்டு நாள் வீடியோஸ் வேறு கூட வந்திருக்காது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இவங்களுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு சாப்பாடு ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டேன். சரி ஓச்சே கொஞ்சம் செரிமானம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செவனப் வேற ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. இவங்க நார்மல் டயத்தில் அதாவது இந்த செவனப்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு ஃபோன் கொண்டாங்க வழியில்லாமல் குடிச்சு கீழே போனேன். குட் கேர்ள், குட் கேர்ள், சரி போயிட்டு வாங்க நீங்கள் போய் லாடுங்க போங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, செவனப்பெல்லாம் குடிச்சிட்டாங்க, இஞ்சி அரைச்சி குடிச்சிருக்காங்க, செவனப்பு குடிச்சிருக்காங்க. பிறகு எப்படி சொல்ல, படிக்கட்டுலாம் மேலே ஏறி இறங்க, குடம் தண்ணி தூக்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போது என்னன்னா பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். பெயின் காலையில் முடியல, படுத்துட்டு அப்படியே சுண்டு எனக்கு பாவமாக இருந்தது. உட்காந்து யூகா பட்டேல் செல்ல நோண்டிகிட்டு இருக்காங்க. என்ன செய்து அதுக்கு மேல என்ன செய்ய முடியும், கூப்பிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியாச்சு. நான் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும், இவங்க எந்திரிச்சு பெயின் இருக்குன்னு நடக்க தெரியும், எந்திரிச்சு போய் கிளம்புனா தானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியும். படுத்து கிடப்பாங்களா, கிடக்கிறவங்கள நான் எப்படி என்ன இப்படியா தூக்கிட்டா போக முடியும் ஹாஸ்பிட்டலுக்கு? ஆமா பைக்ல என்ன, உங்க அப்பா நான் பைக் ஓட்டுவான் பிறகு பைக் ஓட்டுவாங்களா இல்ல என்ன இதை தூக்கிட்டு போவாங்களா? காரை வர வச்சு காரை தூக்கி போட்டு கொண்டு போகணும். இல்ல அப்படியெல்லாம் கொண்டாட்டி எனக்கு வேண்டாம், ஏன் சொல்லணும் புரிஞ்சு. அது என்ன கணக்கு, காரை வர சொல்லி நாங்க காரை தூக்கிட்டு போகணும் என்ன? இம்மா சீக்கிலேயே கிடக்க, நீ சீக்கிலேயே கிடக்க, சீக்கில கிடந்த மாதிரி கிடந்தே அடி பாதகத்தி. இதெல்லாம் ஓவர் ரீ, சீக்கிர கலந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வாய் நல்லா தெளிவா பேசுது, ஆனா வயிறு எனக்கு எனக்கு எப்படி வலிக்க தெரியுங்க, இது எப்படிங்க நம்ப முடியும்? மற்ற விஷயம் பேசலாம், வாய் நல்லா தெளிவா பேசுதுல, அது எப்படி வாய் மட்டும் இதா பேசுது அப்படின்னா உடம்பு சரியில்லாதாலு முடியலமா அப்படின்ற மாதிரி பேசுவோம். வாய் மற்ற நேரம்லாம் நல்லா பேசுது, எனக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ எனக்கு முடியலமா எனக்கு முடியலமா அப்படின்ற மாதிரி. சரிம்மா ஆஸ்பத்திரி போகிட்டேன், இவங்க கிளம்பவே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் குளிச்சுட்டு கிளம்ப போயிட்டேன், இவங்களும் வந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருந்தது. என்ன ஒர்க்குனா, ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பர் கேட்டிருந்தோம்ல, அது எங்கள் சார்கிட்ட சொல்லி ஜிஎஸ்டிக்கு ரெடி பண்ண போயிட்டாங்க. இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டேன். இவங்க சொல்லியிருந்தாங்க, நீ போய் விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு வாமா அப்படின்ட்டு. ஸோ நானும் சரின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு அந்த எங்கே போயிட்டேன் நான். அவங்க டோக்கன் போட்டு அந்த இடத்துல உட்காந்தா இருந்தாங்க, வேறு ஒன்றும் பண்ணவே இல்லை. உள்ளே போய் டாக்டர்லாம் பார்க்கல, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இவங்க நேரம் கழிச்சுதான் டாக்டரே வந்தாங்க, ஓபி பார்க்க போயிட்டாங்க. அப்போ என் ஃபால்ட் அதில் ஏதாவது இருக்கா, 12 மணி ஆயிட்டு, ஒரே வருஷம் என் ஃபால்ட் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் இவங்க தான் என்னை விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. இவங்களை விட்டுட்டு நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் டாக்டரையும் இவங்க பார்க்க போறாங்க. அப்போ நான் கரெக்டாக எதுனா வந்திருக்கேன், இதில் ஏதாவது என் ஃபால்ட் இருந்ததுன்னு என்கிட்ட யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு செக்அப் மட்டும் நான் பண்ணிட்டு வரேன். சரி ஓகேங்களா, இவங்களை போயிட்டு அந்த கார்டு டெஸ்ட் தானே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் உள்ளே வரும்போது வந்தவொடனே அந்த கார்டு எடுத்து என்ன காமிச்சாங்க, சிரிச்சமானக்கு 1000 வாட் பல் தெரிஞ்சது. ஸோ இவங்க க்யூட்னஸ் ஸ்மைல், அது என்ன ஸ்மைல் நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு தெரியாது, பட் ஆனால் என் பொண்டாட்டியோட ஸ்மைல் எனக்கு க்யூட் தான். ஒன்று இவங்க அப்படியே சிரிச்சமானக்கு வந்து என்ன வந்து அந்த கார்டை காமிச்சாங்க, அதில் 2 கோடி இருந்தது.
ஓகேங்களா. எனக்கு ஒரு அப்படியே என்னை சுற்றி அப்படியே தௌசண்ட் ஒர்ஸ் போல பல பல பலன்னு ஏறி ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் இவங்ககிட்ட கூப்பிட்டுட்டு மறுபடியும் கேரிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஒரு ஊடையில் ஒரு ரெண்டு நாள் இல்லை அப்படின்றப்போ நார்மல் லைஃபுக்கு வந்துட்டேன் நான். போ அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு அப்படின்ட்டு உடனே மறுபடியும் அங்கே அப்படியாமா சரி ரைட்டு வா உட்காரு அப்படின்னு சொல்லி அப்படி எப்படி கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போனோம். அதுங்க வந்துட்டு டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. ஒரு சில டெஸ்ட் எடுக்கணும், பிளட் டெஸ்ட்டு, பிளட்லேருந்து ஏதோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளட் இவ்வளோக்கான பிளட் எடுத்தாங்களா இவங்க தான் சொன்னாங்க. ஸோ அந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆமாங்க. ஸோ அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்துட்டு செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் நர்ஸ் ஒரு சிஸ்டர் வந்து சிம்டம்ஸ் இருக்கேன் என்ன பிரச்சனை இல்லை அப்போ ஒன்றா நான் சொல்லி என்னை பற்றி எனக்கு என்ன இருக்கோ அது அந்த ப்ராப்ளத்தை சொன்னேன். அப்போ உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க ஸ்கேன் பாக்ஸ். ஸோ ஒரு சிஸ்டர் தான் இவங்களை உள்ளே கூப்பிட்டு போனாங்க. டாக்டர்கிட்ட நான் பேசிக்கிருந்தேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அண்ட் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம். அண்ட் லவ் யூ ஆல், எல்லாருமே சேஃபாக இருங்க.